Hey guys, assalamualaikum. Welcome back to another video. This is Meera from KidoozWorld. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கும்போது நமக்கு என்னடா குழம்பு பண்றான்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அப்ப வந்து இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். அதை எப்படி பண்ணலாம்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன குழம்பு பண்ண போறோம்னா தேங்காய் ஆனம் தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தேங்காணம் செய்ய தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம். அரை கப் தேங்காய், நாலு சின்ன வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை, கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் வெந்தயம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க, அது தண்ணியில் சோப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆர் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவை ஜாரில் போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கால் டீஸ்பூன் மிளகா பொடி போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூடவே ரெண்டு சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா போட்டு சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை அண்ட் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு குட்டி சைஸ் பெரிய வெங்காயமும் நீங்கள் எடுத்துக்கலாம். போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, புளி கரைசல் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளி தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்துருக்கோம்ல பேஸ்ட், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சோறு கூட போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப தலதலன்னு கொதிக்கணும்லாம் தேவையில்லை. கொஞ்சம் இப்படி பொங்கி வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா நல்லா பொங்கி வருதுல்ல, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான், தேவையான பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எதுவுமே இல்லாத டைமில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மோர் குழம்பு அந்த மாதிரி மோர் ரசம் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.